கூட்டுறவு நியாய விலை கடை முறையாக திறக்காததால் பொதுமக்கள் போராட்டம். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு திருவிக நகர் பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இங்கு பெரும்பாலான பொதுமக்கள் கூலி வேலை செய்து வாழ்ந்து வருகின்றனர். இந்த பகுதியில் கூட்டுறவு துறைக்கு சொந்தமான ரேஷன் கடை இயங்கி வருகிறது. பணியில் இருக்கும் அதிகாரிகள் முறையாக ரேஷன் கடை திறப்பதில்லை எனவும், திறந்தால் சரியான முறையில் பொருட்கள் வழங்குவதில்லை எனவும், பல நாட்கள் விடுமுறை போர்டு வைக்கப்பட்டுள்ளதாகவும், இதனால் கூலி வேலை செய்யும் பொதுமக்கள் ரேஷன் பொருள் வாங்குவதில் சிரமம் ஏற்படுவதாகவும், பல பொருட்களை வாங்க முடியாமல் பல நாட்கள் திரும்பிச் செல்வதாகவும், இதனால் வேலைக்கு செல்ல முடியாமல் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். இன்று ரேஷன் கடை அதிகாரிகள் பல மணி நேரமாகியும் ரேஷன் கடையை திறக்காததால் ரேஷன் கடை முன்பு காத்திருந்த பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரேஷன் கடையை தினமும் திறக்க வேண்டும் எனவும், முறையாக பொருட்களை வழங்க வேண்டும் எனவும் போராட்டத்தின் போது கோரிக்கை வைத்துள்ளனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்படும். இப்ப இன்னைக்கு லீவு, ரேஷன் கடை லீவு, நீங்க என்ன பண்ணணும், இந்த டேட்டை போட்டு இன்னைக்கு கடை இல்லை அப்படின்னு சொன்னா எங்களுக்கு தெரிஞ்சிடும். இன்னைக்கு கடை இல்லைப்பா, டேட்டில் எழுதிருக்கிறாங்க, மொட்டையே எழுதுறாங்க என்னன்னு, இன்னைக்கு கடை திறப்பு இல்லைன்னு. அதே கொஸ்டின் நாளைக்கும் கேக்குது, அப்படியே நாளைக்கும் வந்து பார்த்துட்டு கடை இல்லைன்னு திருப்பி போயிடுறோம். நீங்க எப்படி இதை ஏத்துக்க முடியுது? நீங்க லீவ், நீங்க உங்களை இருங்க, உங்களை லீவ் எடுக்குமானான்னு நாங்க சொல்லல. நீங்க 10 நாள், மாசத்துல 10 நாள் கூட லீவ் எடுத்துக்கோங்க. இன்னிலிருந்து இன்னி வரைக்கும் கடை இல்லைன்னு சொன்னாதான் எங்களுக்கு தெரியும். நீங்க மொட்டையே வந்து நீங்க கடை இல்ல, திறப்ப இல்லை, இன்னைக்கு போயினே இருக்கிறீங்க. அடுத்தது வரவங்களாவது பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. இன்னும் அது டைமே 11 மணி ஆகுது. நாங்கள் போய் இன்னைக்கு எங்களுக்கு திருவிழா வேலை. நாங்கள் திருவிழா வேலை பார்க்கறது எங்கள் ரேஷன் உட்காந்துக்கிறத நார்மலாக போடுறதாக்கா நாங்கள் எப்போ ஈவினிங் கூட வாங்கிக்கிறோம், ஈவினிங் கூட வாங்கிக்கிறோம். அதுவே கம்மியாக வந்துருவோம்னு சொன்னோம். அதனால நாங்கள் 8 வயசுலேருந்து இன்னைக்கு என்ன இல்லைன்னு பண்ணிட்டாங்க. அப்புறம் நான் எல்லா ரேஷனுமே வந்து கரெக்டாக 9 மணிக்கு திறந்துடுறாங்க. இவங்க எப்பவுமே 10 மணி, 11 மணி, 11:30 ஆகுது வந்து திறக்க. அப்படி 11 மணிக்கு திறந்தாலும் வந்துக்குது, ஹாஃப் அன் அவர் 1 மணி நேரம் மிஷின் வேலை செய்யல, அது வேலை செய்யல, நெட் வரல, அது வரலன்னு நிக்க வைக்கிறாங்க. நாங்க வேலை வெட்டிக்கு போறது இல்லையா, ஒரு தினமும் வந்து